हाय स्टूडेंट्स नाम इो मिशन ड्राइंग मिशन वैस अभी ड्राइंग पाकपो पाती व्यू इतना सर ओके नाम इकपो अब मिशन वैस अभी ड्राइंग नाम वरपर सो वह पाती रे पकमों मिशन ड्राइंग्सो पार्ट्स तनि तनिया कोई रोम ईसान ड्राइंग इतना वह पाती मिशन वैसो बेस सर बेसो फ्रंट व्यू इत सो टाप व्यू अभी की कुछ इतना टाप व्यू इत फ्रंट व्यू इत टाप व्यू इोड साइड व्यू इंतर ओके नेक्स्ट वह पाती ब्लैक पता ब्लैक इत व फ्रंट व्यू इत व साइड व्यू ब्लैको साइड व्यू इत ओकेवा नेक्स्ट इत फिक्स्ड जा ओकेवा इत फिक्स्ड जा फ्रंट व्यू इत साइड व्यू इत इत वो स्लाइडिंग जा ओकेवा स्लाइडिंग जा फ्रंट व्यू इत साइड व्यू इत सो इत वह पाती एंड प्लेट ओकेवा इत वह फ्रंट व्यू इत साइड व्यू इत वह स्क्रू एम स्क्रू इत ओके नम्बर को पार्ट्स नाम फर्स्ट इत वरपो फ्रंट व्यू वरेपर सेक्शनल एलिवेशन वरेपर सो अब पाती नाम फर्स्ट वरेपर पार्ट ओकेवा नाम पड़ो सेंट्राक्सिस लाइन ड्रा पड़ो पाती सेंट्राक्सिस लाइन वह पाती नम्बर वर्टिकल ड्रा पड़ो ஓகேவா சோ அப்ப சோ சென்ட்ராக்சிஸ் லைன் உங்களுக்கு தெரியும் சோ ஒரு பெரிய லைன் ஒரு சின்ன லைன் ஒரு பெரிய லைன் ஒரு சின்ன லைன் ஓகேவா சோ இதுதான் வந்து சென்ட்ராக்சிஸ் லைன் ஓகே சோ இதுல கீழ டோட்டலா லெந்த் எவ்வளவு கொடுத்திருக்கான் 240 கொடுத்திருக்கான் ஓகேவா சோ 240 கொடுத்திருக்கான் சோ இத நாம என்ன பண்ணனும் பாதி பாதியா பிரிச்சுக்கணும் ஓகேவா இப்ப 240 னா பாதி பாதியா பிரிச்சா எவ்வளவு வரும் சோ 12 12 240 ஓகேவா சரியா ஓகேவா வந்து பார்த்தினா இதோட ஹைட் நம்ம டிரா பண்ண போறோம் சோ ஹைட் வந்து பார்த்தினா எவ்வளவு கொடுத்திருக்கோம் 12 கொடுத்திருக்கோம் சோ அப்ப இந்த சைடுல இருந்து இங்க இருந்து 12 mm க்கு அளவு எடுத்து வச்சிக்கிறோம் அதே மாதிரி இந்த சைடு ஓகேவா சோ இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் சோ இங்க இருந்து மேலே வந்து பாத்தீங்கன்னா 190 கொடுத்திருக்கான் சோ அதோட லெந்த் 190 ஆ சோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணனும் 190 ஐ பாதியா பிரிச்சுக்கணும் சோ 190 ஐ பாதியா பிரிக்கணும்னா எவ்வளவு வரும் सो 95 ओकेवा इतनी 190 पाद पद पिछड़ी ओकेवा फर्स्ट पुल वो अदको टोटल हईट एवं कोल टोटल हईट वो इवतर ओकेवा इं की अंगी अल की ना वी पॉइंट्स ना वे इवती की मेल ओकेवादी सैडम ஓகேவா சரி ஓகே சோ மேலே இந்த லெந்த் எவ்வளவு கொடுத்திருக்கான் சோ மேலே இந்த ஃப்ரண்ட் வீல கொடுக்கல ஓகேவா நம்ம அதனால என்ன பண்ணனும் அப்படினா கீழ டாப் வீல பார்க்கணும் சோ டாப் வீல வந்து பாத்தீனா இந்த சைடு பாத்தீனா 6 கொடுத்திருக்கான் சோ அந்த இது வந்து பாத்தீனா இது நேரா வரும் ஓகேவா சோ இது 6 கொடுத்திருக்கான் சோ அப்ப இங்க இருந்து 6 mm ஸோ இங்கேருந்து 6 என்ன ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் 7 கொடுத்துருக்கான் அப்போ உள்ளே வந்து இன்னரில் எவ்வளோ வரும் 7 அதே மாதிரி இங்கேயும் 7 ஓகேவா இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும் ஓகேவா ஸோ இது வரைக்கும் வரைஞ்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இங்கே இன்னர் லைன் வருது ஸோ இந்த இன்னர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 12 1/2 ஸோ 12 1/2னா 6 ஓகேவா
ஸோ இது வரைக்கும் வரைஞ்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்கில் ஸோ இதில் டாட்டர் லைன் உள்ளே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போல்ட் வரும் ஓகேவா. ஸோ அதோட இது வந்து நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ அதோடய அளவு பார்த்திங்கன்னா மேலே கொடுக்கலை, ஸோ கீழே வந்து கொடுத்துருக்கான். ஸோ நாலு சைடும் போல்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஃபோர் ஹோல்ஸ் இன்ட்டு M8 ஓகேங்களா. ஸோ M8 அப்படின்னா ஸோ அதில் பாதி பாதி ஃபஸ்ட்டு இதோட சென்ட்ராக்ஸ் லைன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வருது, இங்கேருந்து 16 வருது ஓகேவா. இங்கேருந்து 16 mm. ஸோ அப்போ இங்கேருந்து 16 mm பாயிண்ட் வச்சுட்டு இதோ அதோட சென்ட்ராக்ஸ் லைனு. ஸோ எங்கே வருது, ஸோ இது மேலே இருக்கிற இந்த இது வரைக்கும் வருது ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த சைடில் 16 mm. ஓகேவா, இதுதான் சென்ட்ராக்ஸ் லைன். ஸோ இங்கே M8 இருக்குது. ஸோ அப்போ M8 என்ன பண்ணணும், பாதி பாதியாக பிரிச்சுக்கிறோம். அப்போது இந்த பக்கம் 4 பக்கம் 4 ஓகேவா. ஸோ டாட்டர் லைன் தான் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா மறைஞ்சிருக்கிற அதாவது இமேஜ் மறைஞ்சிருக்கிற பாகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமிக்கிறதுக்கு டாட்டர் லைன் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ உள்ளே ஹோல்ஸ் இருக்குது, அது நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது தெரியாது. ஸோ உள்ளேருந்து பார்க்கும்போது உள்ளே வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டாட்டர் லைனில் தான் மென்ஷன் பண்ணி காமிக்கணும் ஓகேவா. சரி ஓகே. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற ஃப்ரண்ட் வியூவு. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் நம்ம அந்த பேஸ் வந்து வரைஞ்சாச்சு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்ம வரையணும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து இந்த பிளாக் ஓகேவா. ஸோ செகண்ட் ஒன் அது பிளாக்கு. ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மூணு சைடு இருக்கும், அதாவது இங்கே சென்டரில் இங்கே ஃபிக்ஸ்டு ஜா ஓகேவா, பிளாக் இங்கே மூவிங் ஜா இங்கே ஃபிக்ஸ்டு ஜா வந்து இங்கே இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அதனால் என்ன பண்ணுறோம் பிளாக்கு. ஸோ பிளாக் வந்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 16 ஓகேவா. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும், 32 ஓகேவா. ஸோ அப்போ 32 அப்படிங்கும்போது ஸோ அப்போ இங்கேருந்து என்ன பண்ணும், 32 இங்கே பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ இதோட ஹைட்டு, ஸோ இதோட ஹைட்டு இதில் கொடுக்கல. ஸோ ஆனால் சைட் வியூவில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ சைட் வியூவில் 16 அதே சேம் தான். ஸோ ஸ்கொரு ஸ்கொயர் பாக்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ இங்கேருந்தும் என்ன வரும், 32 ஓகேவா. ஓகேவா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பிளாக்கை வரைஞ்சாச்சு. ஸோ இதில் வேறு என்ன இருக்குது, சென்டரில் இந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, ஸ்க்ரூ அசம்பிள் பண்ணுறதுக்கான கேப் தான், ஹோல்ஸ் தான் இது. ஸோ அது வந்து ஹோல்ஸ் இருக்குதுனால என்ன டாட்டர் லைனில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்கான், ஸோ இதில் கொடுக்கல. ஸோ அப்போ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இது இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா டயா 12 × 2 ஸ்கொயர் த்ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகேவா. அப்போ டயா 12. ஸோ அப்போ ஸோ அந்த சென்டரில் தானே அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்கான். அப்போது 32 பாதி என்ன பண்ணும், 16. ஸோ அப்போ 16 பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் வரை உள்ளே இருக்கிற அந்த ஹோல்ஸ் இது வரையிறதுக்கு ஒரு சென்ட்ராக்ஸ் லைன் போட்டுக்கணும். ஸோ சென்ட்ராக்ஸ் லைனாகவே ஒரு பெரிய டாட்டர் லைன், ஒரு சின்ன டாட்டர் லைன் தான். ஓகேவா. சரி ஓகே. இப்போது இதோட அளவு டயா 12. ஸோ அப்போ 6 பாதி பாதியாக பிரிச்சுக்கணும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே கீழே 6, ஸோ மேலே 6 ஓகேவா. ஸோ இது வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ டாட்டர் லைன் ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற ஃபிக்ஸ்டு ஜா வரையணும். ஸோ ஃபிக்ஸ்டு ஜாவில் ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஃபிக்ஸ்டு ஜா. ஸோ அதோட அளவும் பார்த்திங்கன்னா சேம் அதே தான், 16 16 32. ஸோ அதோட ஹைட்டு 16 16 32 ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டயா சாரி 90 கொடுத்துருக்கோம். ஸோ சைடில் வர இந்த பெட்டு வி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது வரைகிறதுக்கு 90 கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து ஃபிக்ஸ்டு ஜா வரைய போகிறோம். ஸோ ஃபிக்ஸ்டு ஜாவில் 32. ஸோ சேம் அதே தான். ஸோ அந்த பக்கம் பாக்ஸில் என்ன பண்ணும், 32. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் 32 வச்சு ஒரு லைன். ஸோ இந்த இந்த சைடு கீழே 32
ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேலே 32 ஓகேவா. ஸோ பாக்ஸ் வரைஞ்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னது வி வருது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ பாகை மணியில் இந்த பக்கம் 45 டிகிரி ஓகேவா. ஸோ இந்த பக்கம் 90 டிகிரி அப்படின்னா 45, அதாவது அந்த பக்கம் 45, இந்த பக்கம் 45 ஓகேவா. ஸோ இந்த பக்கம் 45, அதே மாதிரி இந்த பக்கம் 45 ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு நேராக வச்சு இந்த 45 ட்ரா பண்ணுவீங்களே, இப்போ பாயிண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, கரெக்டாக இது பேரலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இந்த லைன் ட்ரா பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ சென்டரில் வர இந்த லைனில் எரேஸ் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு என்ன இந்த சென்டரில் கொடுத்துருக்கான் அப்படின்னா, அது வந்து அந்த மேலே அந்த ஸ்க்ரூ அசம்பிள் பண்ணுறதுக்கான சென்டர் தான் அது ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே வரைஞ்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஜா ட்ரா பண்ணணும் ஓகேவா. இதை வந்து ஸ்லைடிங் ஜா. ஸோ அந்த ஸ்லைடிங் ஜாவில், ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கான், 50 கொடுத்துருக்கான் ஓகேவா. ஸோ அப்போ 50ங்கிறத நம்ம என்ன பண்ணோம், 25 இது பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த 25 அந்த 25 பாயிண்ட் நோட் பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதில் 44 கொடுத்துருக்காங்க ஓகேவாங்களா. ஸோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 44 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் இதோட சைடு வியூ, ஸ்லைடிங் ஜாவோட சைடு வியூ தான் இது ஓகேவா. ஸோ இது வந்து 32. ஸோ எது வரைக்கும், இதிலிருந்து இது வரைக்கும் 32 ஓகேவா. அதுக்கு கீழே உள்ளது பார்த்திங்கன்னா இந்த பேஸோட, அதாவது ஃபிட்னஸாக பிடிக்கிறதுக்கு, அதாவது இப்போ பிடிச்சி மூவ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டில் இங்கிருந்து தான் அந்த 32 வரையணும். ஸோ மிச்சம் அதெல்லாம் கீழே வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ 50 பாதிப்பதே பிரிக்கணும். ஸோ பாதிப்பதே பிரிச்சிங்கன்னா 25 25. ஸோ நம்ம இது இந்த பேஸ் மேலே தான் வரும் 32. ஸோ அப்போ நம்ம மேலே இங்கேருந்து 32 மட்டும் வச்சா போதும் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஹோல்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ ஸ்ட்ரைட்டாக வருது ஓகேவா. ஸோ சென்டரில் 2 ஹோல்ஸ் M8 கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா போல்ட் வரும். ஸோ அதனால் இந்த ஹோல்ஸ் இங்கே இருக்குது ஓகேவா. சரி ஓகே, இப்போ அடுத்து, ஸோ இந்த ரெண்டு சர்க்கிள் இருக்குது இல்லையா, ஸோ அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் செர்ஸ்க்ரூ பண்ண டாட்டர் லைன் கொடுத்துருக்கேன், ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை ட்ரா பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பிளாக்கில் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு நேராகவே வச்சு ஸ்கேல் வச்சு நம்ம அந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம், ஸோ இந்த ரெண்டு ஹோல்ஸ் வரையணும் ஓகேவா. ஸோ 2 ஹோல்ஸ் M8 கொடுத்துருக்கான். ஸோ அது வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே டச் ஆகிருக்கு, கரெக்டாக இதில் டச் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ அப்போ, ஸோ இங்கேருந்து 4mm வைக்கணும் ஓகேவா. ஸோ இங்கேருந்து 4mm வச்சு இதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கணும் ஓகேவா. அதே மாதிரி கீழையும் ஸோ சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இப்போ ப்ரோ சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரோ சர்க்கிளில் 8 டயா இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த டயா 8 எடுத்து கரெக்டாக சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சர்க்கிள். ஸோ அடுத்து செகண்ட் சர்க்கிள் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரா பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ தான் ட்ரா பண்ணும். ஸோ இதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 152 லென்த்து கொடுத்துருக்கான். ஸோ டயா 12 ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம் ஓகேவா. ஸோ அப்போ, ஸோ அப்போ இங்கேருந்து லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 152. ஸோ அப்போ 152
சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் வரும். ஓகேவா, டையா வந்து 12. ஸோ இந்த டாட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த டாட் லைன்லேருந்து அப்படியே 12 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, உள்ளே என்ன இன்னர் லைன் வருது இல்லையா, இங்கேருந்து 17 அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து இதோட லென்த்து எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்க்ரூ இதில் கொடுக்கல. ஸோ எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க, இந்த ஹோல்ஸ் தானே உள்ள சென்டரில் தானே இந்த நம்ம ஸ்க்ரூ அசம்பிள் பண்ணுறோம். ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்கோம், டயா 12 × 2 ஸ்கொயர் த்ரெட். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா, ஸோ ஸ்கொயர் த்ரெட்னா என்ன, அந்த இடத்துல மரம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, த்ரெட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இங்கேருந்து 2 mmக்கு பாயிண்ட் வச்சுக்கணும், அதே மாதிரி கீழே 2 mm சரியா. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு, ஸோ அது கடைசி லென்த் வரைக்கும் என்ன பண்ணோம், லைன் போட்டுக்கிறோம். ஓகேவா, ஸோ லைன் போட்டு, ஸோ அதுக்கப்புறம் மேலே வர இந்த அவுட்டர் லைனை வந்து எரேஸ் பண்ணிடணும். ஸோ எது வரைக்கும் அப்படின்னா, இந்த இங்கே லென்த்து 17 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த 17 லென்த் வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அந்த லைனை அழிச்சிட்டு, ஸோ ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த கீழே வர லைன் என்ன பண்ணிடணும், எரேஸ் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ இதை ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்கானோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செக்ஷனிங் பண்ணிக்கணும். ஸோ இப்போ செக்ஷன் எலிவேஷன் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனிங் பண்ணோம். ஸோ செக்ஷனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஸோ 2 mm கேப் இருக்கணும், 45 degree ஆங்கிள் இருக்கணும். ஓகேவா, ஸோ இது மாதிரி செக்ஷன் எலிவேஷனில் செக்ஷனிங் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இது மாதிரி 3 பார்ட்டுக்கும் தனித்தனியாக அது. ஸோ இது வந்து 3 மேலே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் கீழே வந்து இந்த பேஸோட இதை செக்ஷனிங் பண்ணோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் எலிவேஷனு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணோம். ஓகேவா, ஸோ டைமென்ஷன்ஸு மார்க் பண்ணும்போது, ஸோ ஓவரால் லென்த்து, ஓவரால் டோட்டல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கணும். ஸோ அதை விட சின்ன சின்னதெல்லாம் மேலே இருக்கணும். ஓகேவா, ஸோ ஏரோ ஹெட் கரெக்டாக நீட்டாக போடணும். ஸோ இங்கே மேலே தான் 240. ஸோ லென்த்து 240ங்க, ஸோ 240ன்ட்டு இப்படி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து செக்ஷன் எலிவேஷன் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரைய போகிறோம், டாப் வியூ வரைய போகிறோம். ஓகேவா, ஸோ டாப் வியூ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சேம் இதே தான். ஸோ நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறது, ஸோ இதுதான் டாப் வியூ. இது அப்படியே சேமாக அப்படியே நம்ம கீழே வரைய போகிறோம். ஓகேவா, வரைஞ்சி இந்த 3 பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த 3 பாக்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே லைன்ஸ் வரும். ஸோ இதுக்கு மேலே, ஸோ இது பிளாக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஜா, ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு ஜா. ஓகேங்களா, ஸோ இந்த லைன்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வரும். ஸோ இதிலேருந்து அந்த சென்டர் வரைக்கும் ஸ்க்ரூ வரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூ. ஓகேவா, ஸோ நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா டாப்பியில் இப்போ நம்ம மேலேருந்து இமேஜினேஷன் பண்ணி மேலேருந்து பார்க்குறோம். ஓகேங்களா, இதில் பாக்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது மேலேருந்து பார்க்கும்போது இந்த லென்த்து தெரியும், இந்த லென்த்து தெரியும், இந்த லென்த்து தெரியும். ஓகேங்களா, கீழே பேஸ் தெரியும். ஸோ அப்போ இதை வரைஞ்சிட்டு, ஸோ இதோட லென்த்துக்கு நேராக என்ன பண்ணோம், நம்ம ஃபிக்ஸ் பிளாக்குக்கும் ஸ்லைடிங் ஜா ஃபிக்ஸடு ஜா. ஸோ இதுக்கு, ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற அசம்பிள் ட்ராயிங், அதாவது ஆன்சர் ட்ராயிங்கு. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் செக்ஷன் எலிவேஷன் எப்படி கொடுத்துருக்கோம், பிளான் எப்படி கொடுத்துருக்கோம், சைடு எப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் வரீங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.